गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर् देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अपार करुणा सिंधुं ज्ञानतम शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्महम्। महाप्रियवा सच्चरित्रं பாகம் 16। இவ்வளவு கல்வியையும் பயின்ற நம்ம உமாச்சி தாத்தா ஆங்கிலத்தோட ஃப்ரெஞ்சு மொழியை கூட கற்று வந்தா. அது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தையே கொடுக்கும். காலம் சென்ற கீர்த்தனாச்சாரிய சிஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அடிக்கடி அந்த காலத்தில் நம்ம மகாராஷ்டிர மொழியையும் அதில் இருக்கிற நூல்களை கற்பதிலையும் நம்ம உமாச்சி தாத்தா ஓட விருப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பம்பாய் மாகாணத்தில் இருந்து மகாராஷ்டிர பண்டிதர் ஒருவரை தரைவித்து 3 ஆண்டுகளுக்கு மேலேயே அவரை தங்க வைத்து அவர்களிடத்துலையும் நிறைய மகாராஷ்டிர நூல்களையும் ஆராய்ச்சிகள் பற்றியும் கற்றுருக்கான். தமிழில் நம்ம உமாச்சி தாத்தாக்கு இருந்த ஆர்வம் எல்லாவற்றையும் விட அதிகமாகும். தன்னோட ஓய்வு நேரங்கள் எல்லாத்துலேயும் தன்னோட உழவர்களோட துணை கொண்டு தமிழ் இலக்கியங்களையும் இலக்கியங்களையும் பயின்று வந்தார் நம்ம உமாச்சி தாத்தா. தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், திருக்குறள் இது எல்லாத்தையும் நம்ம உமாச்சி தாத்தா நல்லா ஆராய்ச்சி செய்து அறையும் எல்லாத்தையும் நல்லா கற்றுன்றார். கலைகளுக்கு தனியான காலத்தை அவர் ஒதுக்கி கொள்ளவில்லை. கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களுடன் ஓய்வு கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் பேசிக்கொண்டு வரும்பொழுதே அந்த கலைகளோட நுட்பங்களை நம்ம உமாச்சி தாத்தா அறிந்து கொண்டார். அதோட சங்கீத கலையும் நம்ம உமாச்சி தாத்தாவை ரொம்ப கவர்ந்தது. நம்ம உமாச்சி தாத்தா அடிக்கடி வர்ணசாலையை விட்டுட்டு அகண்ட காவேரிக்கு நடுவில் போய் அமைஞ்சிருக்கிற மணல் திட்டில் போய் உக்காந்துண்டு அந்த இடத்துலையே தங்கி சுற்றி இருக்க இயற்கை காட்சிகளை கண்டு கழிப்பா. அநேக சமயங்களில் நம்ம உமாச்சி தாத்தா தனிமையிலையும் தியானத்துலேயுமே அங்கே அமர்ந்து விடுவா. இயற்கை காட்சிகள் எல்லாத்துலேயும் படம் பிடிக்கிறதுல நம்ம உமாச்சி தாத்தாவுக்கு ரொம்ப ஒரு ஆசை உண்டு. அந்த காலத்தில் நம்ம உமாச்சி தாத்தா கூட ஒரு ஃபோட்டோ கேமராவோட ஒருத்தர் பின்னாடி எப்பொழுதுமே வந்துட்டே இருப்பார். மேற்கொண்டு இருக்கிற விஷயங்களை வர இருக்கிற வாரங்களில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.